உலகின் மிகப்பெரிய கால்பந்து விளையாட்டு திருவிழாக்களில் ஒன்றான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் நாளை தொடங்குகிறது இதையொட்டி அங்கு போட்டி நடைபெறும் நகரங்கள் விழாக்கோலம் பூண்டுள்ளன நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முதல் முறையாக தற்போது வளைகுடா நாடுகளில் ஒன்றான கத்தாரில் நடைபெறுகிறது நாளை தொடங்கி அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு நடைபெறவிருக்கும் இந்த போட்டியில் உலகம் இருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கின்றன கடந்த சில தினங்களாகவே ஒவ்வொரு அணிகளாக கத்தார் வரத் தொடங்கின இதனால் கத்தார் முழுவதும் கால்பந்து கோலாகலம் களைகட்டியுள்ளது குறிப்பாக போட்டி நடைபெறும் தலைநகர் தோஹா அல்கோர் லுசாய் அல் ரயான் உள்ளிட்ட நகரங்களில் காணும் இடமெல்லாம் கால்பந்து விளம்பரங்களும் ரசிகர்கள் கூட்டமுமே கண்ணில் தென்படுகின்றன கத்தார் முழுவதும் உள்ள எட்டு மைதானங்களில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்த போட்டிக்காகவே பிரத்யேகமாக ஏழு புதிய மைதானங்கள் அங்கு உருவாக்கப்பட்டுள்ளன நடப்பு சாம்பியன் பிரான்ஸ் மற்றும் முன்னாள் சாம்பியன்கள் அர்ஜென்டினா பிரேசில் ஸ்பெயின் ஸ்வீடன் இங்கிலாந்து ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட உலகின் பலம் வாய்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் இதில் களமிறங்குகின்றன இவை அனைத்தும் எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் தகுதி பெறும் முதல் இரண்டு அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறும் உலகமே ஆவலோடு எதிர்பார்க்கும் இந்த போட்டி தோஹாவில் நாளை தொடங்குகிறது மாலையில் நடைபெறும் கண்கவர் தொடக்க விழா நிகழ்ச்சிகளுக்கு பிறகு இந்திய நேரப்படி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் போட்டியை நடத்தும் கத்தார் அணி இக்வடாருடன் மோதுகிறது